இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். கதையோட தலைப்பு சிறுவனால் திருந்திய திருடர்கள். ஒரு ஊர்ல ஒரு தாயும் மகனும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஒரு நாள் அந்த அம்மா தன்னோட மகன் வந்து வெளியூருக்கு போய் வியாபாரம் பண்ணணும்ன்றதுக்காக அவனை அனுப்பி வச்சாங்க. அப்ப ஆசீர்வாதம் பண்ண வரும்போது, நீ உயிரே போனாலும் பொய் மட்டும் சொல்லிட கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவனும் சரிமான்னு சொல்லிட்டு போனான். அப்ப திருடங்களும் அவங்கள வழிமறைச்சு அவங்க கிட்ட இருக்கிற காசு பொன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த பையன் மட்டும் ஓரமா போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான். அந்த திருடர் தலைவன் அதை பார்த்துட்டு வந்து, டேய், இவங்கிட்ட ஏதாவது திருடி இருந்தா திருப்பி கொடுத்துருங்க, இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த திருடர்கள்லாம் சொன்னாங்க, இவங்கிட்ட நாங்க ஒன்னுத்தையும் திருடல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த திருடர் தலைவன் வந்து சொன்னா, நீ ஏன்பா இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னா, என்கிட்ட 10 பொற்காசுகள் இருக்குன்ட்டு நான் இந்த திருடங்க கிட்ட சொன்னா இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னான். நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த திருடர் தலைவன் சொன்னா, உங்ககிட்ட பொன் காசுகள் இருந்துச்சுன்னா நீ இவங்க கிட்ட எல்லாம் என்கிட்ட பொன் காசு இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னா, எங்க அம்மா வரும்போதே சொன்னாங்க, நான் எங்க போன் என் உயிரே போனாலும் நான் பொய் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னான். அதுக்கு அந்த திருடர் தலைவன் சொன்னா, எங்க அம்மா கூட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீ இந்த திருட்டு தொழில விட்டுரு அப்படின்ட்டு, நான் தான் விடாம திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இப்ப நான் செஞ்ச தப்பு உணர்ந்துருச்சு, டேய், இவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொன் பொருளையும் அவங்க கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரியே அவங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருட்டு தொழிலையே ஈடுபடல, அவங்க நல்ல விதமா உழைச்சி சம்பாதிச்சாங்க நேர்மையா. இதுல இருந்து நம்ம என்ன நீதி கத்துக்கிறோம்னா, நம்ம திருடக்கூடாது, பொய் சொல்லவும் கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.